இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைய நாளில் கிடைச்ச தமிழ் சினிமா பற்றின எக்ஸ்க்ளூசிவான கலெக்டிவான அப்டேட்ஸ் தான் ஒரு கலெக்ஷனாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஓடிடி ரிலீஸ்லாம் பார்த்துட்டு பார்த்துடலாம்ப்பா. இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்க படம் அப்படின்னு ஓடிடியில் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜேபிபி அப்படிங்கிற ஒரு படம். அட்டகத்தி தினேஷ், ஊர்வசி, லலுசபா மாறன் இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்து ரிலீஸ் ஆன படம் தான் ஜேபிபி. இந்த படம் ஒரு எமோஷ்னல் ட்ராமாவாக இருக்கும், காமெடியாகவும் இருக்கும், எமோஷ்னல் ட்ராமாவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு படம். இந்த படம் அமேசான் பிரைமில் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கேன் இந்த டைமில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது. இது கிடைத்ததா அப்படின்னு பார்த்தோம்னா, பிரேமலூப்பா மோஸ்ட் அவைட்டட் ஃபிலிம். தமிழில் இந்த படம் ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது. யாரெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக இப்போ நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். இதுக்கடுத்ததான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காமி அப்படிங்கிற விஸ்வக்சேன் இருக்காருல்ல, அவரோட ஆக்டிங்கில் ஒரு படம். இந்த படமே தமிழில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஜி ஃபைவ்ல இந்த படம் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது. யாரெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். இதுக்கடுத்ததான் வந்து ஒவ்வொரு அப்டேட்டாக போயிடலாம். தளபதி 69ல இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. படத்தோட ப்ரொடக்ஷன் மாறிட்டாங்க. ஒரு தெலுங்கு ப்ரொடக்ஷன் தான் பண்ண வேண்டியதாக இருந்தாங்க. விஜயோட சம்பளம் அதிகரித்ததுனாலயா அப்படின்னு தெரியல, ஆனால் வந்து ப்ரொடக்ஷன் மாறி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும். யார் இப்போ ப்ரொடியூஸ் பண்ண போறா அப்படின்னு பார்த்தோம்னா, லியோ படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ஜக்தீஷ் அண்ட் லலித்துக்கும் இருக்காங்கல்ல, செவன்த் ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ், அவங்க தான் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. விஜயும் இதில் இன்வால்வ் ஆயிருக்காரு ப்ரொடக்ஷன்லையும் அப்படிங்கிற சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா இந்த படம் எப்படி இருக்க போகுது ஹச்மனோத்தோட டைரக்ஷன்ல அப்படிங்கிறத. இதுக்கடுத்ததான் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, அமரன் படத்தோட ரிலீஸ் அப்டேட் கிடைச்சிருக்குதுப்பா. படம் வந்து செப்டம்பர்ல ரிலீஸ் பண்றதா பிளான் பண்ணியிருக்கிறாங்களாமா சிவகார்த்திகேயனுக்கு. இந்த படம் வந்து ரொம்பவே முக்கியமான படம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு. இந்த படத்தோட ரிலீஸ் வந்து செப்டம்பர்ல எப்போ இருக்க போகுது அப்படின்னு தெரியல. நேத்தா வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. நேற்று தளபதி விஜயோட த கோட் படத்தோட ரிலீஸ் அப்டேட் கொடுத்துருந்தாங்களே செப்டம்பர் 5 அப்படிங்கிற மாதிரி. செப்டம்பர் 5 வந்து விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறனால அந்த டேட் லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் செப்டம்பரில் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு தெரில. ஒரே டேட்டில் ரிலீஸ் ஆனால் ப்ராப்ளம் இருக்காது அப்படிங்கிறத தோணுது. ஏன்னா வந்து ஒரு வீக்கெண்டு அப்படிங்கிறனாலையும் ஹாலிடே அப்படிங்கிறனாலையும் நல்ல நாளாக இருக்கும் அப்படிங்கிறனால வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹாலிடேஸ் அப்படிங்கிறப்ப ரெண்டு படம் கூட ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டீம் பிளான் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கடுத்ததான் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, நேத்த கோட் படத்தோட ரிலீஸ் அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியும் ஏப்ரல் 14 அப்படிங்கமா சொல்லியிருக்காங்கப்பா. ஏப்ரல் 14 வந்து இன்னும் ரெண்டு நாளில் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கமா சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா எப்படிப்பட்ட பாட்டாக இருக்க போகுது இந்த பாட்டு அப்படிங்கிறத. இதெல்லாம் தான் இன்றைய நாளில் கிடைச்ச தமிழ் சினிமா பற்றின எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ். இதை தாண்டி வந்து உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நம்ம சேனலில் உடனுக்குடன் அப்டேட்லாம் போடுவோம். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும். இந்த மாதிரி வீடியோஸ், கலெக்ஷனான வீடியோஸும் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.